என்னம்மா என்னம்மா, குட் மார்னிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு குட்டி விலாக் தான் வந்து பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் யோசிக்கலாம், கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, என்னடா எப்போ பேரும் நைட்டியில் தான் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்பயுமே நைட்டியில் தான் வீட்டில் இருப்பேன், அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து சுடிதார் போட்டுட்டு இருக்கிறது மேபி கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், பட் எனக்கு வந்து வீட்டில் இருக்கிற போது என்னோட கம்ஃபர்ட் கிளாத் வந்து நைட்டி இல்லைன்னா நைட் பேண்ட் அண்ட் டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி தான். இப்போ ஃபீட் பண்ணுறதுனால எனக்கு வந்து நைட்டி தான் ஒரு ஃபுல் ட்ரெஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து நைட்டிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு ஏன் வந்து காலையிலேயே வந்து சுடிதார் போட்டிருக்கேன் அப்படின்னா, நீ காலையில் ஸ்கூலுக்கு போகிறப்ப மாறன் வந்து நான் தான் வந்து விடணும்னு சொல்லிட்டு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டான். ஸோ அதுக்காக போகணும்னு சொல்லிட்டு கடகடன் டாப்ஸை போட்டுக்கொண்டு அவனை ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு. ஸோ இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணிடலாம்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, மித்ராக்கு சாலிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னொரு வீடியோவில் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன், ஃபெப்ரவரி 14th வந்து இவளுக்கு 6 months வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ ஃபெப்ரவரி 15th நான் கொடுக்க ஆரம்பித்தேன். நான் அந்த வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன், அதை வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். சில பர்சனல் ரீசன்ஸ்னால நான் இப்போ வந்து உங்களுக்கு அந்த ரெசிபீஸ், அவள் சாப்பிட்ற கிளிப்ஸ் நான் அதை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணல. நான் என்னென்ன இவ்வளோ 1 week வந்து கொடுத்துருக்கேன், கரெக்டாக 7 days கொடுத்தாச்சு. என்னென்ன கொடுத்துருக்கேங்கிறதே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஆப்பிள் தான். நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்பவே வந்து அந்த ஃபிங்கர் ஃபுட்ஸாக வந்து கொடுப்பாங்க, பட் எனக்கு வந்து அது பர்சனலாக செட் ஆகலை. அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட ஒப்பீனியன். எனக்கு வந்து அப்படி கொடுக்கறதுக்கு வந்து எனக்கு பர்சனலாக வந்து பிடிக்கலை, அதனால நான் வந்து இனிஷியலாக பியூரிஸ்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா மாறனுக்குமே நான் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தேன். பட் அது கூடவே வந்து நான் அவளுக்கு ஃபிங்கர் ஃபுட்டுமே கொடுத்தேன், பட் அது வந்து அவளுக்கு முடியல, அவளுக்கு வந்து அது ஒரு மாதிரி சோக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தனால எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு. அதனால நம்ம இனிஷியலாக கொஞ்சம் வீக்ஸ் வந்து கொஞ்சம் பியூரி, அதுக்கு நான் ரொம்ப மிக்சியில் அடித்து மாவு மாதிரி வந்து கொடுக்க மாட்டேன், ஃபோர்க்கை வச்சு அப்படி மேஷ் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டே வந்து ஆப்பில் வந்து ஸ்டீம் பண்ணிட்டு அதை வந்து ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணி அதை வந்து கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் டே ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்டான், ஏன்னா அவளுக்கு வந்து அது முழுங்க வந்து தெரியல. இவ்வளோ நாள் மில்க் மட்டும் குடிச்சிட்டு இருந்தனால இது கொஞ்சம் சாலிடாக இருக்கிறப்ப முழுங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டா. செகண்ட் டே வந்து பனானா கொடுத்தேன். எங்கள் ஊரில் வந்து மட்டி பழம்னு சொல்லுவாங்க, அது என்ன மற்ற ஊரில் அந்த பனானா கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்ட வரைக்கும் நாகர்கோயில் சைடும் ட்ரிவாண்ட்ரம் சைடும் மட்டும்தான் அது வந்து கிடைக்கும். ரொம்ப குட்டியாக இருக்கும் ஒரு பனானா, அது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கே. கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் டே வந்து ஓரளவு கொஞ்சம் பெட்டராக சாப்பிட்டா. அப்புறம் தேர்ட் டே வந்து பீட்ரூட், பீட்ரூட்டை வந்து ஸ்டீம் பண்ணிட்டு, பீட்ரூட் ரொம்ப ஹார்டாக இருக்கும்ல, ஸோ அதை மட்டும் மிக்சியில் போட்டு லைட்டாக வந்து பியூரே பண்ணிட்டு. ஃபோர்த் டே வந்து என்ன கொடுத்தேன்னா பொட்டேட்டோவை வந்து ஸ்டீம் பண்ணிட்டு அதை ஃபோர்க் வச்சு தான் மேஷ் பண்ணி கொடுத்தேன். மெயினாக என்னன்னா நான் எந்த ஒரு ஐட்டம் கூடயும் வந்து சால்ட்டு சுகர் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் எந்த ஃப்ரூட் வெஜிடபிள் கொடுக்குறேனோ அதை மட்டும்தான் அவளுக்கு வந்து கொடுத்தேன். டே வந்து என்ன கொடுத்தேன்னா கேரட்டை வந்து ஸ்டீம் பண்ணிட்டு அதையும் அதே மாதிரி ஃபோர்க்கு வச்சு மேஷ் பண்ணிட்டேன். பீட்ரூட் மட்டும்தான் எனக்கு வந்து ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ண வராதனால மிக்சியில் வந்து பியூரே பண்ணேன். 6th day வந்து ஆரஞ்சு எப்படி கொடுத்தேன்னா அந்த சொலையை தனியாக எடுத்துட்டு அந்த மேலே ஒரு ஸ்கின் இருக்கும்ல ஒவ்வொரு சொலையிலையும் அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே உள்ளதை வந்து அப்படி குட்டி குட்டி பீஸாக தான் கொடுத்தேன். நான் ஜூஸ் மாதிரி எடுத்தோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல, அது குட்டி குட்டியாக பிச்சு ஒரு கொஞ்சம் அந்த சொலையை வந்து ஒரு சொலையை வந்து ஒரு 5 pieces பிச்சிருப்பேன்னு வைங்களேன், அதை அப்படியே வந்து கொடுத்தேன். அப்புறம் 7th day வந்து கிரேப்ஸ் கொடுத்தேன், சீட்லெஸ் கிரேப்ஸ் தான், மேலே உள்ள ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கையாலேயே குட்டி குட்டி பீஸாக வந்து புட்டு புட்டு தான் வந்து கொடுத்தேன். ஸோ இந்த 7 foods தான் வந்து இப்போ வரைக்கும் மித்ராக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் டிராகன் ஃப்ரூட் வந்து கொடுக்க போகிறேன், அது இனிமேல் தான் வந்து இப்போ டைம் அல்மோஸ்ட் ஒரு 10:30 பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணுவேன். ஃபீட் பண்ணிட்டு ஒரு 1/2 hour ஃபீட் பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் தூங்குவாளா, ஸோ ஒரு 1/2 hour 20 minutes 1/2 hour எந்திரிப்பா. ஸோ அவள் எந்திரிச்ச உடனே நான் வந்து சாலிட்ஸை வந்து கொடுத்துருவேன். நான் இந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இனிஷியலாக கொடுக்குறப்ப அவங்க நிறைய சாப்பிடுவாங்கன்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. நான் வந்து அவளுக்கு ஃபோர்ஸ் ஃபீட்லாம் நான் வந்து பண்ணல, அவள் அப்படியே ரொம்ப ஸ்பிட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அழ ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுவேன். அதே மாதிரி தண்ணியுமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், தண்ணி வந்து கப்லேயுமே அவளுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். அதை தவிர அடிஷ்னலாக ஸ்பூன் வச்சும், ஏன்னா கப் வச்சு ரொம்ப குடிக்க தெரியாதுல்ல, அதனால கப்பிலையும் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பூனை வச்சும் வந்து கொடுப்பேன். ஸ்ட்ரா கப் வந்து இன்னும் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரா கப்பையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவேன், இந்த வீக்கில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவேன். ஏன்னா கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரா கப் கொடுக்கலாம்னு சொல்லி நினச்சேன். ஸோ இந்த வீக்கில் நான் அவளுக்கு ஸ்ட்ரா கப்பும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவேன்.
நான் அந்த சிப்பர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். மாறனுக்குமே நான் அதை யூஸ் பண்ணல. ஸோ இவளுக்குமே சிப்பர் வந்து ட்ரை பண்ண மாட்டேன். ஒன்று ஸ்ட்ரா கப் அல்லனா வந்து நார்மல் கப் இல்லைனா ஸ்பூன் வச்சு வந்து கொடுப்பேன். ஸோ இந்த குட்டி அப்டேட் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சி என்ன நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ இந்த இதை நான் அந்த ஐட்டம்ஸ் உங்களுக்கு வீடியோ வரப்ப நான் அந்த ஐட்டம்ஸ் நேம் வந்து நான் கீழே கொடுக்குறேன். எல்லாமே நான் இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸ்டீம் பண்ணிட்டு நான் தண்ணியில் கொதிக்க வைக்கல, ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணிட்டு எதர் ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணேன் அல்லைனா பீட்ரூட் மட்டும் மிக்சியில் போட்டு பியூரே பண்ணேன். ஸோ அப்படியே வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். வந்து ஒரு சிம்பிள் ப்ராடக்ட் வந்து உங்ககிட்ட வந்து காமிக்க போகிறேன். இது வந்து அகாரோட ஸ்டாண்ட் மிக்சர். ஸ்டாண்ட் மிக்சர் வாங்குறதுங்கிறது வந்து நிறைய பேத்துக்கு ஆசையாக இருக்கும், பட் வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஸ்மெக், கிச்சன் எய்ட் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைட். பட் அகாரோவில் உள்ள இந்த ஸ்டாண்ட் மிக்சர் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்ச். ஸோ அதை வந்து எப்படி இருக்குது, என்னென்ன அது கூட கொடுத்துருக்காங்க, அதை எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து அதில் உள்ள அந்த மெயின் அந்த ஸ்டாண்ட் மிக்சரோட செட்டப்பு. அப்புறம் இந்த பட்டன்ஸ் இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு இந்த ரைஸ் செட்டை வந்து கத்திட்டு இருக்கிறது பாருங்க. என்ன அடி அடி வாங்குவேன். இந்த பட்டன் இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு இந்த ரைஸ் செட்டை வந்து கீழே லாக் பண்ணுறதுக்கு. இப்படி நீங்கள் திருப்பிட்டு இப்படி கீழே நான் காமிக்கிறேன், இப்படி இதை கீழே தாத்துட்டு இப்படி மூவ் பண்ணிங்கன்னா அது லாக் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு இதை தூக்குறதுக்கும் இது இப்படி கீழே தாத்துட்டு இப்படி தூக்குனீங்கன்னா அது வந்து மேலே லிஃப்ட் ஆகி வந்துடும். இது அதுக்கு தான் வந்து இந்த பட்டன்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே வந்து 8 level ஆஃப் ஸ்பீட் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எது எதுக்கு எந்தெந்த ஸ்பீட் செட்டிங்ஸ் வச்சு யூஸ் பண்ணணும் அதெல்லாமே உங்களுக்கு மேனுவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இது கூடவே வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து 3 கொடுக்குறாங்க. இது வந்து டவ் குக். இப்போ வந்து சப்பாத்தி மாவு அந்த மாதிரி இதெல்லாம் பிசைகிறோம், இல்லை குக்கி டோ இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டவ் குக் செட்டிங்கை வந்து யூஸ் பண்ணலாம். அதை எப்படி ஃபிட் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு 2 காமிக்கிறேன். அப்புறம் இது வந்து விஸ்கு, இது வந்து பீட்டர். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பட்டர் இப்போது க்ரீம் வந்து எடுத்து வச்சுருக்கீங்க, மில்க்லேருந்து வந்து க்ரீம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் பட்டர் கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி எக்கு கேக் பண்ணுறப்ப எக் பீட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து விஸ்கா, இது வந்து பீட்டர். ஸோ இதெல்லாம் தான் வந்து இது கூட வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். மித்ரா, இது வந்து மிக்சிங் பவுல். ஸோ இது கூட இந்த மிக்சிங் பவுலும் வந்து வருது. அதை நம்ம இப்படி இங்கே உள்ளே வச்சுட்டு இங்கே லாக் பண்ணுறதுக்கு இந்த டைரக்ஷனுன்னு போட்டிருக்காங்கல்ல. ஸோ இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி லெஃப்ட்டை இப்படி திருக்கி விட்டோன்னா அது வந்து லாக் ஆயிடும். ஸோ இப்போ இது வந்து லிஃப்ட் ஆகிருக்கா. இப்போ டவ் குக்கை வந்து ஃபிட் பண்ணோம் அப்படின்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் இல்லை, இந்த ஒரு இது மாதிரி. ஸோ இங்கே நீங்கள் இதை எப்படி பண்ணுற மாதிரி இருக்கும்னா இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி வச்சு இப்படி இப்படி ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து லாக் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம உள்ளே என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் ஹெட்டை வந்து கீழே தாக்கணும். ஸோ அதுக்கு இந்த பட்டனை வந்து இப்படி லைட்டாக இப்படி டவுன்வர்ட் திருக்கிட்டு இதை இப்படி பண்ணிவிட்டு இப்படி வச்சோன்னா அதுவுமே உள்ளே வந்துடும். அப்புறம் நம்ம ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பீட் செட்டிங்க்கு ஏற்ற மாதிரி இதை ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்னோட ஒரு ஆசை வந்து நிறைவேறிச்சு. எனக்கும் வந்து ஸ்டாண்ட் மிக்சர் நம்மக்கிட்ட ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. ஏன்னா நான் மெயினாக ஆசைப்பட்ட ரீசன் வந்து என்னென்னா மாறன் வந்து அடிக்கடி சப்பாத்தி கேட்பான், நம்மளுக்குமே திடீர் திடீர்னு சப்பாத்தி சாப்பிட்ணுன்னு வந்து தோணும். ஸோ எப்பயுமே எனக்கு மாவு வர வரக்கிறது வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னா கையெல்லாம் ஓடி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா மெயினாக நம்ம வந்து என்னென்னா இப்போது இது வந்து கொஞ்சம் பெரிய மிக்சிங் பவுல் தான். மாவு நம்ம வர வரும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரவி கூட வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா வந்து ஒரு 4 கிட்ட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம் ஏர் டைட்டாக போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி டைமில் குயிக்காக எடுக்கிறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ மாவு வரவணும் என்ன மாதிரியே வந்து உங்களுக்கு கையிலலாம் இப்படி ஆகிறதுக்கு வந்து பிடிக்காது, அடிக்கடி சப்பாத்தி சாப்பிட்ற பர்சன், இல்லைனா குக்கீஸ் உங்கள் கிட்ஸுக்கு வந்து குக்கீஸ் பிடிக்கும் அந்த மாதிரி இதுக்கெல்லாமே நீங்கள் இதை நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெயினாக வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் நெய் எடுக்கிறது வந்து பால்லேருந்து ஆடையை வந்து எடுத்து எடுத்து வச்சு தான் வந்து நெய் எடுப்போம். பட்டரை வந்து அதுலேருந்து எடுத்து அதுலேருந்து தான் வந்து நெய் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாமே வந்து நம்ம இந்த ஒரே ஸ்டாண்ட் மிக்சரை வச்சு மல்டி யூஸாக வந்து பண்ணிக்கலாம். இது ரொம்ப காம்பாக்டாக தான் இருக்குது, ரொம்ப ஸ்பேஸுமே வந்து ஆக்குப்பை பண்ணல. க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். நம்ம இதை லிஃப்ட் பண்ணி இப்படி தூக்கி எடுத்து க்ளீன் பண்ண வேண்டிதான். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் எப்படியும் ஃப்யூச்சர் வீடியோஸில் நிறைய இதில் நான் இதை யூஸ் பண்ணுறதை வந்து நீங்கள் பார்ப்பீங்க.
இது வந்து அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் இதோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. இதை நான் கண்டிப்பா யூஸ் பண்ணுறேன். நான் அந்த வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து நான் யூஸ் பண்றப்ப நான் காமிக்கிறேன். கூடவே வந்து அவங்க ஒரு கவருமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் காமிக்கிறது மறந்துட்டேன். அதே மாதிரி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கு. வெயிட்டே இல்லை, சுத்தமா வெயிட் இல்லை. பாருங்க பாருங்க, சப்பாத்தி மாவு மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வரேன் சரியா? இன்னைக்கு தேர்ஸ்டேங்கிறனால வந்து அம்மா மதியானம் வந்து சப்பாத்தி தான் வந்து பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து எதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணல. நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண உடனே இதுல கத்த ஆரம்பிக்கு. ஸோ மேனுவல் வந்து நல்லா ரீட் பண்ணிட்டேன். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவல் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே வந்து சப்பாத்தி மாவு கோதுமை மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து கோதுமை வாங்கி அம்மா வந்து திரிச்சது. அதை வந்து ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கணும். இந்த மிக்சிங் பவுலில் வந்து வச்ச பிறகு ஸோ நான் மாவு ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மாவு போட்டுக்கோங்க. எப்பயும் மிக்ஸ் பண்ணுற மாதிரியே தான் தேவையான அளவு சால்ட்டும் போட்டு கொஞ்சமாக கோகோனட் ஆயிலும் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி டோக்கில் பிளேடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரைஸ் ஆகி இருக்கிறத வந்து கீழே லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸ்பீடையும் அப்படியே கூட்ட ஆரம்பித்தேன். ஸோ கொஞ்சம் நேரத்தில் மாவு வந்து எல்லாம் திரண்டு சூப்பர் சாஃப்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 4 to 5 days வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது. பட் உங்களுக்கும் என்ன மாதிரி இப்படி மடியாக இருக்கும், திடீர் திடீர்னு குழந்தைங்க சப்பாத்தின்னு கேட்குறப்ப மிக்ஸ் பண்ணுறதுக்கெலாம் கடுப்பாக இருக்கும். மாறன் திடீர்னு ஒரு நைட்டு 8 மணிக்கு இன்றைக்கி சப்பாத்தி தான் வேணும்னு கேட்பான், இல்லைனா ஸ்நாக்ஸுக்கு கூட வந்து கேட்டிருக்கான். ஸோ அந்த டைம்லலாம் மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கடுப்பாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து குவிக்காக வந்து ரெடி பண்ணிக்கலாம்ல சப்பாத்தி. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே மாறனை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக வந்து நானும் மித்ராவும் வந்து கிளம்பிட்டோம். சுதனுக்கு வந்து ஒரு ஒர்க் இருந்துச்சு. ஆட்டோவில் தான் வந்து நானும் மித்ராவும் போயிருந்தோம். பயங்கர சூடு, அதனால் கொண்டை போட்டுகிட்டே வந்து கிளம்பியாச்சு. மாறனை பிக்கப் பண்ணதும் அவனுக்கு மித்ராவை பார்த்தோன்னு பயங்கர ஹாப்பி. அவள் கையை பிடிச்சிட்டு அப்படியே அவகிட்ட விளையாடிட்டே ரோட்டில் ஒன்று ஒன்றையாக காமிச்சிட்டே வந்தான். இந்த பாண்ட் அவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணுறதை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ வீட்டுக்கு வந்ததும் அப்படியே மாறனுக்கு லஞ்சை கொடுத்துட்டு லஞ்ச் சாப்பிட்டதும் அம்மா கையோடு வந்து பட்டரும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும் 2 கண்டெய்னரில் பாலாடை எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு விஸ்கையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணேன். கொஞ்சம் வாட்டரியாக மாறினால வந்து லைட்டாக வெளியே தெரிக்க ஆரம்பித்தனால மூடி போட்டு கவர் பண்ணிவிட்டு தான் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துலேயே பட்டர் வந்து ரெடியாக இருந்துச்சு. நியர்லி வந்து 1/2 kg கிட்டேயே பட்டர் வந்து கிடச்சிருந்துச்சு. அதே மாதிரி வந்து ஒரு பெரிய கிளாஸ் நிறைய பட்டர் மில்க்கும் வந்து இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு அது குடிக்கிறப்ப அவ்வளோ இதமாக இருந்துச்சு. ரெண்டையுமே தனித்தனியாக வந்து எடுத்து வச்சாச்சு. மெயினாக அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் வெசலாக இருக்கிறனால நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி மிக்சியில் இப்போ பட்டர்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா 2 பேட்சாக 3 பேட்சாக பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒயிட் வெசல்னால சிங்கிள் பேட்ச்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் ஒரு அஃபோர்டபுளான ஸ்டாண்ட் மிக்சர் அதே டைம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் அகாரோட இந்த ஸ்டாண்ட் மிக்சர் ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டனா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இன்னும் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பட்டரை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய்யாக மாற்ற வேண்டி தான். தேங்க்யூ.